சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அதற்கு ஒரு சில நிபந்தனைகள் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த நிபந்தனைகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லோக்சபா எலெக்ஷனோட முடிவுகள் வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு எலெக்ஷனில் எந்த ஒரு கட்சியும் மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மை பெறலை. தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி வந்திருந்தாலுமே தன்னோட கூட்டணி கட்சிகளின் மூலியமாக தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி, நிதிஷ் அவர்களும் சரி, இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணால் மட்டும்தான் இப்போதைக்கு பிஜேபி ஆட்சி அமைக்க முடியும். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வளர்ச்சி போறதுல காங்கிரசுமே தீவிர முனைப்பில் இருக்காங்க. இதற்கிடையில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தார். அந்த ஒரு பிரஸ் மீட்ல அவர் என்னோட ஆதரவு முழுக்க முழுக்க பிஜேபிக்கு தான், நாங்கள் ஆல்ரெடி என்டிஏல இருக்கோம், அந்த ஒரு காரணத்தினால அவருக்கு என்னோட ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தார். மேலும் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக டெல்லி போறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க இதே வேளையில் அவர் என்னதான் தன்னோட ஆதரவை பிஜேபிக்கு அளிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் அதற்கு ஒரு சில நிபந்தனைகள் வச்சிருக்காரு. அதில் முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னா, ஸ்பீக்கர் சபாநாயகர் பதவி அவருக்கு வேணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு முக்கியமான ரீசன், 2014 ஆந்திராவை பிரிக்கிறேன் அப்படின்னு மத்திய பிரதேசம் முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டைமில் சந்திரபாபு அவர்கள் அது முடியாது கூடாதுன்னு சொல்லியுமே ஆந்திராவை ரெண்டாக பிரித்து தெலுங்கானா அப்படின்னு உருவாக்கியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு மாதிரி இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. ஏன்னா சபாநாயகர் இருந்தாங்க அப்படின்னா அவர்கிட்ட முக்கியமான டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த டிசிஷனை நிறைவேற்ற முடியும். அதனால் அந்த ஒரு பொறுப்பு தனக்கு வேணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்டிருக்காராமா. இதை பிஜேபி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு பொறுப்பு சந்திரபாபுக்கு வந்துருச்சுன்னா முழுக்க முழுக்க அவர் சொல்கிறத மட்டும்தான் அவங்க செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேறு ஏதாவது பொறுப்புகளை அவர்கிட்ட கொடுத்துட்டு சபாநாயகர் பதவியை பிஜேபியை வச்சுக்குமா, இல்லை அவர் கேட்டதை அவருக்கு கொடுக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க ஆந்திராவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் முன்னிறுத்தியிருக்காரு. 15 மேற்பட்ட சீட்டுகள் அவர் வச்சிருக்கிறதுனால இப்போ அவர் சொல்கிறத கட்டாயமாக கேட்டு தான் ஆக வேணும் அப்படிங்கிற நிலைமையில் பிஜேபி இருக்குது. அவரோட கோரிக்கைகளை பிஜேபி நிறைவேற்றுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறமுமே பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லை வந்திருக்கு. அது என்னன்னா, என்னதான் பிஜேபி செய்தாலும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா அங்கே உள்ளார உட்பிரிவு நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது நிதின் கட்கரி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரை பிரதமர் ஆக்கலாம் அப்படின்னு பிஜேபி முடிவு பண்ணியிருக்காங்களாமா. அதுக்கு ஒரு சில ரீசனும் வந்திருக்கு. முதல் ரீசன், நிதின் கட்கரி அவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்பவே வேண்டப்பட்டவர். அந்த ஒரு காரணத்தினால அவர் ஆக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்காங்க. ஏன்னா மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கொஞ்சம் பிரிவினை வந்தது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதை தாண்டி இந்த தேர்தல் முழுக்க முழுக்க மோடியை நம்பி மட்டுமே நடக்கப்பட்ட தேர்தல். இந்த ஒரு தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றியை கொடுக்காததுனால இந்த ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு பிஜேபியில் இருக்கவங்க நினைக்கிறாங்களாமா. அண்ட் ஏற்கனவே பிஜேபிக்குள்ளே மோடிக்கு கொஞ்சம் சதிவேலைகள் நடந்திருக்கு அப்படின்னும், மீண்டும் அவர் பிரதமர் ஆவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்போட ஆட்சி அமைப்பாங்களா, அப்படியே ஆட்சி அமைச்சாலும் நிதின் கட்கரி அவர்கள் பிரதமர் வர போறாரா, மோடி பிரதமர் வர போறாரா அப்படிங்கிற ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.